நான் இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி லட்டு செய்கிறேன். கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்துக்கணும் பொரிச்சு வர வரைக்கும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் தாமரை விதை அதையும் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் வந்து போட்டு அரைக்கணும். வேர்க்கடலை போட வேண்டாம். தேங்காய் துருவலும் கருப்பு கவுனி அரிசியும் இந்த தாமரை விதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் லாஸ்ட் நேரத்தில் வேர்க்கடலையை போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை வந்து நைஸாக அரைக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் வேர்க்கடலையை போட்டு கொஞ்சம் குறை குறை. அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக மாட்டோம் லட்டு சாப்பிடும்போது. ஸோ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு தேவையான அளவு நெய் ஊற்றி பிசைஞ்சு நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் இந்த அரிசியை தான் சாப்பிட்டு வந்தாங்க. அதனால தான் ரொம்ப வருஷம் அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. ஸோ அதனால் நான் அந்த அரிசியை தேர்ந்தெடுத்திருக்கேன். லட்டு பிடிச்சி வைக்கிறோம். தேவையான அளவு நெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுவும் பசு நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி லட்டு தயார். அளவு வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கப்பு நெய் மட்டும் தேவையான அளவு. கருப்பு கவுனி அரிசி மட்டும் ஒரு 2 கப்பு, தாமரை விதை 1 கப்பு, அண்டு தேங்காய் துருவல் 1 கப்பு, வேர்க்கடலை 1 கப்பு. அவ்வளோதாங்க.